கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இந்த சீசன், இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், இந்த நாட்களிலே தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை தேவன் வைத்திருக்கிறார், அதை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அப்படித்தான் தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். முதலாவது வேர்ட் ஃபார் த சீசன், இந்த காலத்தில் என்ன செய்கிறார் ஆண்டவர் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நிறைய யுத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சில யுத்தங்கள் அதாவது தேவனுடைய ஒத்தாசையோடு நடந்த யுத்தங்கள், அப்படிதானே? உதாரணத்துக்கு சொன்னால், யோசுவா 10-ஆம் அதிகாரத்திலே யோசுவா ஒரு யுத்தம் செய்கிறான். ஆனால் அங்கே அசக்கா என்னும் இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அசக்கா என்னும் இடத்திலே கர்த்தர் வானத்திலிருந்து கற்களை, கல்மழையை அனுப்பி அதனாலே அநேகர் செத்து போனார்களாம். எப்படி முடிகிறது அந்த இடத்துல என்று சொன்னால், பட்டயம் பட்சித்தவர்களை பார்க்கிலும் கல்மழை அதிகமான ஜனத்தை பட்சித்தது. அல்லேலூயா. அப்போ இந்த யுத்தம் மனுஷன் செஞ்ச யுத்தம் தான், தேவனுடைய ஒத்தாசையின் பேரில் நடந்த யுத்தம். அப்படி வேதம் பல யுத்தங்களை அழகாக எழுதுகிறது. ஆனால் இன்னும் சில யுத்தங்கள் இருக்கிறது, அந்த யுத்தங்களை தேவனே செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பலச்சயப்பட்டவர்களாக இருந்தாலும், அடிமைகளாக இருந்த அவர்கள் தேவ பலனோடு புறப்பட்டிருக்கிறார்கள். பஸ்கா அவர்களை பலப்படுத்தியிருப்பது உண்மைதான். ஆனாலும் தேவன் இப்படியாய் பார்க்கிறார், இவங்க இன்னும் யுத்தத்தை கற்றுக்கொள்ளாத ஜனம், 400 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறார்கள். எனவே அங்கே பல சந்ததிகளும் அடிமைகளாகவே பிறந்திருக்கிறார்கள். யுத்தத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. எனவே யுத்தம் பண்ண அவர்களுக்கு தெரியாது. முதலாவது அவர்கள் புறப்பட்டு போன போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய பிரதான ரதங்கள் நிறைந்த அந்த சேனையோடு தேவனை யுத்தம் செய்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். நீங்கள் பலனோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்வார், நீங்கள் பலனே இல்லாமல் இருக்கும்போது அவரே எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்று சொன்னால், தேவனே யுத்தத்தை செய்கிற நாட்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக அவரே யுத்தம் செய்கிற நாட்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிற காரியங்கள் இருக்கே, அந்த காரியங்களை இனிமேல் நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 7-ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுக்கிற சம்பவத்தை பாருங்கள், அங்கேயும் அப்படிதான். என்ன, யுத்தம் இல்லை, சத்தம் மாத்திரம் போதும், அப்படிதானே? ஒரு சத்தத்தை துணிக்க பண்ணுகிறார், சத்துருக்கள் சுதறி ஓடி போகிறார்கள். இஸ்ரவேலருக்கு எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் வாக்கு பண்ணப்பட்ட நன்மை வாசலிலே வந்து நின்றது. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இனிமே நீங்கள் போராட தேவையில்லை, அவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. அது எந்த சூழ்நிலையில் இருக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, என்ன காரியமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை ஏதோ சில அரசாங்கத்திலிருந்து சில சாதகமான சில பேப்பர் வரணுமா, அதுலேயும் நீங்கள் போராட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தரே அந்த யுத்தத்தை நடத்தி முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி அதை ரிசீவ் பண்ணுமா? ஹலெலூயா, ஹலெலூயா. ரைட். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். இந்த நாளிலும் தேவன் நம்மோடைய கூட நிச்சயமாக தீர்க்க தரிசனமாக இடைப்படுவார் என்பதில் சந்தேகமில்லை. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4-ஆம் அதிகாரம், அதிலே 10-ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதோடு கூட புதிய ஏற்பாட்டிலே கலாத்தியர் 4-ஆம் அதிகாரத்திலே 3-ஆம் வசனம், 5-ஆம் வசனம் மற்றும் 14-ஆம் வசனம் ஆகிய இந்த 3 வசனங்களை மாத்திரம் வாசிக்க கேட்போம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய
கர்த்தருடைய ஏழு கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஆமென். கலாத்தியர் 3:3-5:14. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, செய்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென். அல்லேலூயா. நாம் இரண்டு வேத பகுதியை வாசிச்சிருக்கிறோம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறோம். என்ன தலைப்புன்னு சொன்னால், ஆதாரிலே அற்பமான ஆரம்பம். அல்லேலூயா. ஏன் ஆதார்? ஆதார்னா என்னது? இந்த மாதம் அப்படிதானே. ஆதார் மாதத்தில், இந்த ஆதார் மாதத்தில் அற்பமான ஆரம்பம். நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஆவியினாலே ஆரம்பம், ஆவியினாலே அற்புதம், ஆவியினாலே ஆசீர்வாதம். அதுதான் அந்த 3 வசனங்கள் இல்லையா. நாம் இதை தியானிக்க போகிறோம். மாத்திரமல்ல, அந்த 1வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? ஆவியிலே ஆரம்பம் பண்ணி நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ. எல்லாமே கேள்வியாக தான் இருக்கு. முதல்ல வசனமும் என்னது? அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணும்? எல்லாமே கேள்விதான். ஒருவேளை பல கேள்விகளோடு வந்து நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அழகாக என்ன செய்கிறார்? பதில் தரப்போகிறார். அல்லேலூயா. ஆதார் மாதம், அதாவது இஸ்ரவேலரை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்களுடைய 12வது மாதம். அந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு புதிய ஆரம், ஒரு புது வருஷம் அவங்களுக்கு என்ன செய்யுது? ஆரம்பிக்கு. ஆதார் மாதம் என்கின்ற 12வது மாதம். ஸோ ஆதார் மாதம், அதாவது அதுதான் இப்போ அவங்களுக்கு, அப்படிதானே. இந்த மாதத்துக்கு, இந்த மாதம் யூதர்களுடைய கணக்குப்படி, கேலண்டர்படி என்ன மாதம்? ஆதார் மாதம். அதனால தான் ஆதாரிலே அற்பமான ஆரம்பம். அப்போ இந்த மாதத்தை குறித்து ஒரு சில காரியங்களை வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, அதாவது பிந்தின ஆலயத்தை இந்த செருபாபேல் கட்டி முடித்தான் பார்த்தீங்களா. அவன் கட்டி முடித்தது எப்போ அப்படின்னா, ஆதார் மாதத்தில் தான். எஸ்ரா 6:15 அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆதார் மாதத்தில் தான் பிந்தின ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அப்படின்னா அர்த்தம், ஒரு பெரிய மகிமைக்குரிய நாட்கள். அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் எஸ்தர் 9 வாசிக்கும் பொழுது இந்த ஆதார் மாதத்தில் தான் காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. ஒரே நாள், ஆதார் மாதம் 13 என்கின்ற ஒரே நாளை ஆமானும் கண் வைத்தான். அதே நாளை தான் ஆண்டவரும் என்ன பண்ணார்? கண் வைத்தார். அல்லேலூயா. ஆமான் கண் வைக்கிறதுலாம் ஆண்டவருக்கு ஒரு கண் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. ஆனால் அவனை முன்னாடி கண் வைக்க விட்டுறாரு. அவன் எழுதினான், வேக வேகமாக எழுதினான், எழுதி அஞ்சற்காரர் கையிலே கொடுத்தான். அது 127 நாடுகளுக்கும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. திரும்ப ஆண்டவர் எழுதினார், மொர்தேகாய் கற்பித்தான். அல்லேலூயா. அங்கே ஆமான் கற்பித்தான், இங்கே மொர்தேகாய், தேவ ஆவியினால் நிறைந்த மொர்தேகாய் கற்பித்தான். அது எழுதப்பட்டது. அவங்க அனுப்புனதுக்கும் இவங்க அனுப்புனதுக்கு வித்தியாசம் என்னன்னா, இவங்க அனுப்பும் போது வேகமான அஞ்சற்காரர் மேல், அல்லேலூயா, ஒட்டகங்கள் மேல், கோவேறு கழுதி, அவன் போய் நடந்து போய் கொடுத்துருக்கான். ஆனால் இவன் பூரா எப்படி அனுப்பிச்சிருக்கிறான்? கர்த்தரத்துலேருந்து வருகிற செய்தி எப்பயுமே எப்படி தான் வரும்? தீவிரமாக வரும். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமானின் ஆட்டம், அதாவது ஆமானுடைய அவன் எடுத்த சதி, அது நிறைவேறாதபடிக்கு அவன் எந்த நாளை துக்கத்தின் நாளாக, அழிவின் நாளாக ஏற்படுத்தினானோ, அதே நாளை தேவன் கொண்டாட்டத்தின் நாளாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் பாருங்க, வேதத்தில் ஒரு சில வெற்றியெல்லாம் ஒரு நாளில் என்ன செய்ய முடியல, கொண்டாட முடியல, அப்படிதானே. யோசுவா காலத்தில் 1 நாள் 10 அவருக்கு,
அவர் தெரியுது இன்னைக்கு அடிச்சு காலி பண்ணோம்னா பாதி பேர் தன் பண்ணிடலாம், காலி பண்ணிடலாம். ஆனால் மீதி பேர் இருக்கிறானே அவனையும் சேர்த்து காலி பண்ண என்ன பண்ணார் தெரியுமா? நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்காம ஒரே நாளை நீட்டிட்டார். அல்லேலூயா. ஒரு நாளை எப்படி நீட்ட முடியும்னு பார்க்குறா. சரி, பகலுக்கு 12 மணி நேரம், அதே பகலை 24 மணி நேரம் ஆக்கிட்டா அப்படின்னு என்ன பண்ணாருன்னா, பொறுத்திருக்க கூடாமல் பொங்கி எழுந்த யோசுவா அந்த நாளையே பிடிச்சி இழுத்துட்டார். அப்படியே இழுத்து அவளை கொண்டாட்டத்தை அந்த நாளுக்குள்ள அமைக்கி முடிச்சிட்டார். அல்லேலூயா. ஆனால் எஸ்தர் ராஜாதி காலத்தில் அப்படி கிடையாது, ஒரு நாள் பத்தலை. அதனால 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் என்ன பண்ணிட்டாங்களா, விசேஷப்படுத்திட்டாங்களா. அல்லேலூயா. 13ஆம் தேதி நீதியை சரி கட்டுகிற நாள், 14ம் 15ம் என்ன நாள், கொண்டாடுகிற நாள். அல்லேலூயா. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பெரிய மகிமை வெளிப்பட்ட மாதம் ஆதார் மாதம், பெரிய கொண்டாட்டம் பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்ட மாதம் ஆதார் மாதம். யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. எந்த மாதத்தில்? அல்லேலூயா, ஆமென். பெரிய மகிமை, பெரிய கொண்டாட்டம், ஆனால் அற்பமான ஆரம்பம். ப்ரைஸ் தி லார்ட். தேவனிடத்திலிருந்து வருகிற எல்லாமே எப்படி தான் இருக்குது தெரியுமா? அற்பமான ஆரம்பம், அற்பமான ஆரம்பம், ரொம்ப அற்பமாக இருக்குது ஆரம்பம் அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதீங்க, அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? ஆச்சரியமான தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய வாக்குத்தத்தம் பண்ணுவார் பாருங்க, ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் பொருட்டு அவர் ஆரம்பிக்கிறது எப்படி தெரியுமா? ரொம்ப சின்னதா. அல்லேலூயா. ஹம்பிள் பிகினிங்ஸ் தட் வில் டேக் யூ டு க்ளோரியஸ் கோயிங். ரொம்ப ரொம்ப ஹம்பிள் பிகினிங். அல்லேலூயா. ஓமான் தேசத்தில் 2004ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஏற்கனவே அந்த தேசத்தில் இருந்திருக்கிறேன். ஏற்கனவே அந்த தேசத்தில் ஒரு பெரிய சபைக்கு போதகராக இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய வாக்கின்படி 2 வருடங்கள் கழித்து ஒரு சாதாரண ஆரம்பம். முதல்ல போய் நான் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஜால்ரா மட்டும்தான் இருந்துச்சு, தட்டி ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஜால்ரா. ஒரு 7 பேர், என்னை சேர்த்தா 8 பேர், நோவாவுடைய பேலை மாதிரி ஆரம்பிச்சிச்சு. நல்ல வேலைக்கு குரங்கும் கழுதியும் வேறு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அப்படி தான் ஆரம்பித்தோம். ரொம்ப அற்பமான ஆரம்பம், ரொம்ப சாதாரணமான நிலைமை, ஆனால் ஒரு பெரிய வாக்கு தத்தம். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு அந்த சபை ஒரு பெரிய சபையாக நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அநேக ஜனங்களை தேவன் எழுப்பி உண்மையாய் தோள் கொடுக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை எழுப்பி தேவன் மகிமையாய் இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அற்பமான ஆரம்பம்தான், ஆனால் ஆச்சரியமாக அதை மாற்றக்கூடிய தேவன். இந்த ஆதார் மாதத்திலே அதைத்தான் அவர் வாக்கு பண்ணுகிறார். உன் வாழ்க்கையிலே மிகவும் அற்பமான ஆரம்பம். இந்த மாதத்திலே சில ஆரம்பங்களை ஆவியானவர் நிச்சயமாக ஏற்படுத்த போகிறார். அதனால தான் புதிய ஏற்பாட்டிலிருந்து அந்த 3 காரியங்களை தியானிக்கிறோம். என்னென்னா, ஆவியிலே ஆரம்பம், ஆவியினால் ஆரம்பம். 2வது என்ன? ஆவியினாலே அற்புதம். 3வது என்ன தெரியுமா? ஆவியினாலே ஆசீர்வாதம். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். சரி, ஒரு சில வேதத்திலிருந்து ஒரு சில அற்பமான ஆரம்பங்களை தேவனுடைய தீர்மானத்தினுடைய எப்படி அமைந்திருந்தது, அதனுடைய சம்பூர்ணம் எப்படி விளைந்தது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் கால் சைக்கிள் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். ஆமென், அல்லேலூயா. கீசின் குமாரனை கர்த்தருடைய திட்டத்திலே இணைத்த கால் சைக்கிள். ஆமென். கீசுடைய குமாரனை கர்த்தருடைய பெரிய திட்டத்தில் சேர்த்தது என்னது? கால் சைக்கிள். எவ்வளோ அற்பமான ஆரம்பம். தேவன் ஒரு காரியத்தை முன்குறித்து விட்டார் என்று சொன்னால் அது நிமித்தமாய் சகலவற்றையும் அவர் நடப்பிக்கிற தேவன். அல்லேலூயா.
நான் ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்பொழுது மூணு காரியங்களை சொன்னேன். என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ரெண்டாவது, எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர். அப்படிதானே, தம்முடைய சித்தத்திற்கு தக்கதாய் சகலவற்றையும் நடப்பிக்கிறவர். ஹி ஆர்கஸ்ட்ரேட்ஸ் எவ்ரிதிங் அக்கார்டிங் டு ஹிஸ் வில். மூணாவது என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். அல்லேலூயா, ஆமென். அப்போ அவருக்கு தெரியுது பாருங்க, ஒரு நாளை முன் குறிச்சிட்டார். இந்த சவுல் என்பவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை முன் குறித்தார். சவுலுடைய அப்பாவுக்கு பேர் என்னது? கீஸ். வித்தியாசமாக இருக்கு இல்லையா? கீஷ் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த தகப்பன் பராக்கிரமசாலியாக இருந்தான், ஆனால் மகனாய் பிறந்த இவன் எப்படி இருக்கிறான் என்றால் சௌந்தரியம் உள்ளவனாய் இருக்கிறான். அவனைப் போல இஸ்ரவேலிலே சௌந்தரியமாய் வேறொருவனும் இல்லை என்று 9வது அதிகாரத்திலே தெளிவுபடுத்துகிறது வேதம். ஸோ சௌந்தரியம் உள்ள ஒருவன், இன்னும் ஒரு அடையாளமும் அவனுக்கு இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கவன் மட்டுமில்ல, ரொம்ப எப்படி இருக்கிறான், உயரமாக இருக்கிறான். அல்லேலூயா. எல்லா பிள்ளைங்களும் பார்த்தோன்னே அவங்க நல்லா வித்தியாசமாக தெரியும் போல இருக்கு. அப்படி எப்படி இருக்கான், அழக, ஓ நல்ல பையனாக இருக்கிறாரே, அழகாகவும் இருக்கிறாரு, எப்படியும் இருக்கிறாரு, உயரமாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரெண்டு அடையாளமும் இருக்கு. ஆனால் தேவனதுக்கு பின்னாடி அவனுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். பென்னிமின் கோத்திரத்திலே பிறந்த அவனுக்கு ஒரு தலைவனாக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. அது தெரியாமல் அவன் வீட்டில் இருக்கிறான். ஒரு நாள் பராக்கிரமசாலியாகி அந்த தகப்பன் எழும்பி சொல்கிறார், அப்பா நம்ம கழுதையெல்லாம் காணோம்ப்பா, எங்கே போச்சுன்னே தெரிலப்பா, கழுதைகள் காணாமல் போனது. ஸோ அங்கேருந்து சொல்கிறாரு, ஒரு வேலைக்காரன் ஒருவனை கூட்டி நீ போப்பா, இந்த கழுதை எங்கெல்லாம் போயிருக்கும் அப்படின்னு அவனே ஒரு கணக்கு போட்டு பார்க்குறான், எங்கெல்லாம் போயிருக்கும் அப்படின்ட்டு. எப்ராயீமின் மலைகளுக்கு போகிறான், ஏன்னா அங்கே நிறையா பசுமையானது கிடக்கு பாருங்க, அதனால் அங்கே போகிறான். அப்படியே ஒவ்வொரு இடமாக பார்த்துட்டே வரான். அடுத்து தண்ணீர் நிறையா இருக்கிற இடத்துக்கு போகிறான். இப்படி ஒவ்வொரு இடமாக பார்த்து பார்த்து வேதம் சொல்கிறது, 4 நாடுகளையும் கடந்து விட்டார்கள். எல்லாம் கடந்து வந்து கழுதை காணோன்னு சொன்ன பொழுது அவன் சொல்கிறான், கழுதைக்காக நம்முடைய தகப்பன் பரிதவியாமல் நமக்காக பரிதவியாதபடிக்கு நம்ம திரும்பி போகலான்னு சொல்கிற நேரத்தில் வேலைக்காரன் வார்த்தை சொல்கிற ஒரு நற்செய்தி, இந்த பட்டணத்திலே ஒரு மனிதன் இருக்கிறார், தேவனுடைய மனிதன், அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும், ஒருவேளை நாம் போக வேண்டிய வழியை நமக்கு அவர் தெரிவிப்பார். அப்போ போகும்போது என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு தெரியுமா, கழுதையை காணுமே, அந்த கழுதையை குறித்து என்ன செய்வார், அந்த சாமுவேல் கழுதையை குறித்து சொல்லுவார். அவர் கழுதை குறித்து சொன்னாரா? சொல்லலையா? சொன்னார், எடுத்த உடனே அதான் சொன்னார். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம தேடுற கழுதையை பற்றி சொன்னா தான் அதுக்கப்புறம் என்ன இருக்கும், அடுத்து என்னன்னு கேட்போம் இல்லையா. நான் தேடுற கழுதையை பற்றி நீங்கள் பேசாமல் நீங்கள் வேறு எதை பற்றி பேசினாலும் எனக்கு என்ன வராது, கவனம் வரவே வராது. ஏன்னா தேடி வந்தது அதுக்கு தானே. ஒரு சின்ன பொறி வைத்து என்ன செய்கிறார், நயங்காட்டி அழைப்பது போல. எப்பா அந்த பட்டணத்தில் ஒருத்தர் இருக்கிறார்ப்பா, அடுத்து 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்குன்னு அவர் சொல்லுவார்னா இவன் என்ன பண்ணிக்க மாட்டான், போயிருக்க மாட்டான். இப்போ என்ன முக்கியமானா, நம்ம போக வேண்டிய வழி அதை சொல்லுவாரியா இவர். அவர் போன உடனே அவர் அங்கே என்ன போட்டிருக்குன்னா, சவுல் வருவதற்கு ஒரு நாள் முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, பாருங்களேன், கழுதையை தேடி ஒருத்தர் வரான்னு காது கேட்க கர்த்தர் நினைக்கிறாரு, சொல்லியிருக்கார். சொல்லிட்டு அப்போனா அவன் எந்த அளவுக்கு கழுதை மேலே ஒரு பாசம் வந்திருப்பான். நான் அன்னைக்கு உடுமல்பேட்டில் சொல்லும்போது சொன்னேன், கழுதை என்று நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த காலத்தில் கழுதையை யார்ட்டையும் யாரும் வச்சுருக்க போகிறது இல்லையா, ஒரு நாய்க்குட்டி காணோம்னா தேடலாம் கழுதை. ஆனால் அந்த காலத்தில் கழுதை தான் என்னது, வாகனம். ஆமாம், உங்கள் பைக்கை காணோம்னா தேடாமல் இருப்பீங்களா? புதுசாக பல்சர் அப்படின்லாம் இருக்கே, பல்சரோ டவுசரோ என்னன்னு தெரில, ஏதோ ஒன்று வாங்கி நீங்கள் ஓட்டுறீங்க, அதை எங்கேயோ அதை எங்கேயோ காணோம்னா என்ன முடியுங்க, சும்மா ஓட்டுருவீங்களா என்ன? அதை மாதிரி தான். ஏன்னா ஆஸ்திகளின் பட்டியலே கழுதைகள் என்ன செய்யப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு. அதனால் கழுதையை காணோன்னு தேடி வர்றான். ஆண்டவர் சொல்கிறார், அப்போ அவன் கழுதை கழுதன்னு அலைவான். அதனால் வந்த உடனே என்ன பண்ணிரு, அந்த கழுதையை பற்றி 2 வார்த்தை சொல்லிடு. அல்லேலூயா. நம்ம தேடின கழுதை மேலே அவர் கண் வச்சதுனால தான் நம்ம அகப்பட்டிருக்கிறோம், அப்படி தானே? அல்லேலூயா. இல்லைனா நம்ம அகப்பட்டிருக்க மாட்டோம். அப்போ என்னென்னா, தேவ சமூகத்துக்கு வர்றான், வந்த உடனே எடுத்த உடனே சாமி என்ன சொன்னா தெரியுமா, 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள், அதுதான் முக்கியம், அவைகள் அகப்பட்டுருச்சு. அல்லேலூயா. இந்த வேதத்தில் இந்த கழுதை காக்கா இதெல்லாம் கர்த்தருடைய சொல் பேச்சு கேட்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வேதத்தில் கழுதை
கர்த்தருடைய சொல் பேச்சை கேட்டு பீலையாமுடைய மதிகேட்டை திருப்பினது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த கழுதை பாருங்கள், ஆண்டவர் பிளான் பண்ணார், நீ காணாமல் போகிற மாதிரி காணாமல் போய் என்ன பண்ணிடு, கிடைக்கிற மாதிரி கிடைச்சிரு. அதுக்கு இடையில் உண்மையிலேயே ஒருத்தன் அகப்பட வேண்டியது இருக்குது, அவனை நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் அவனை பிடிச்சிக்கிறேன். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் நம்ம கழுதை அகப்பட்டதுனால தான், அதாவது காணாமல் போனதுனால தான் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தரிடத்தில் அகப்பட்டோம். அல்லேலூயா. ஆமென். எனவே சில கழுதைகள் காணாமல் போனதுக்காக கர்த்தருக்கு என்ன சொல்லணும், நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவரே, அந்த கழுதை போய் தொலைஞ்சது நல்லது ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிட்டோம், அவர்கிட்டயே அவருடைய சித்தத்திலேயே நம்ம என்ன செஞ்சிட்டோம். அல்லேலூயா. ஆமென். யோசனை பண்ணி பாருங்க, அங்கே பேதுரு அந்த ரெண்டு படவையும் கரையில் என்ன பண்ணிட்டானா, மீன்களோட கரையில் விட்டுட்டு, அப்படி தானே போட்டிருக்கு, அதை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கிறானா, இயேசுவின் பிறகே நடந்து போகிறான். எவனாவது வந்து பார்த்துருந்தானே, எப்படி இருக்கு, ஹே இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சு கொண்டு வந்து இப்போ ஃப்ரீயாக விட்டுட்டு போகிறானே, என்ன அர்த்தம்னா வேற ஒரு மீன் எங்கேயோ என்ன செஞ்சிருச்சு, சிக்கிருச்சு. அல்லேலூயா. பேதுரு என்னும் ஒரு மீன் இயேசுடைய அன்பின் வலையிலே அகப்பட்டுருச்சு. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இதெல்லாம் அவருடைய ஞானம். ஆனால் இந்த இடத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன உதவியாக இருந்துச்சுன்னு சொன்னால், கால் சேக்கல். வெறும் ஒரு கால் சேக்கல். என்னன்னே தெரியாமல், என்னன்னே தெரியாமல் எனக்கு என்ன நடக்கும், சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா, கழுத கிடைக்குமா கிடைக்காதா தெரியவே தெரியாது. ஆனால் அந்த பிரயாணத்தின் ஆரம்பம் எவ்வளோ அற்பமாக இருக்குது தெரியுமா, கால் சேக்கல். ஒரு கால் சேக்கல் உன்னை கர்த்தரிடத்திலே கொண்டு வருகிறது. ஆனால் கர்த்தர் உனக்காக ஒரு முன்னந்தொடை என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா, சமயக்காரன் கரத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை கனம் பண்ணுவதுதான் உன்னுடைய தீர்மானமாக இருக்கும் என்றால், நீ அவரை கனம் பண்ணுகிறாய், அவரும் உன்னை கனம் பண்ணுகிறார், ஒரு போட்டியே நடக்குது அதில். அல்லேலூயா. இவன் இப்படி கனம் பண்ணுறானா, இந்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். சமயக்காரன் கரத்திலே கொடுத்து வைக்கப்பட்ட ஒரு முன்னம் தொடை. அது மாத்திரமல்ல, 30 பேர் அழைக்கப்பட்ட 30 பேரிலே அழையாத இவர்கள் பிரதான இடத்திலே அமர்த்தப்படுகிறார்கள். எல்லாரும் கையில் இன்விடேஷனோடு வரான், ஆனால் இவன் மட்டும் எப்படி வரான், எதுவுமே கிடையாது. உங்களை யார் கூப்பிட்டது, பின்னாடி இருந்து சாமி நான் தான் கூப்பிட்டேன். அல்லேலூயா. பிரதானமான இடத்திலே இவைகளையெல்லாம் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். ஒருவேளை உன் வாழ்க்கையில் இருக்கிற சில கால்ச்சேக்கள், சில சாதாரண காரியங்கள், அற்பமானவைகளை கொண்டு தேவனை நீ கனம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறாயே, அது உனக்கு ஒரு பெரிய 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 வழியை என்ன செய்யப்போகுது, திறக்கப்போகுது. அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க, கால்ச்சேக்கல் தான், ஆனால் தேவ சமூகத்திலே அவருடைய திட்டத்தோடு இணைந்து கொண்டதின் விளைவு இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப அற்பமான ஆரம்பம் தான். இந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதார் மாதத்திலே அற்பமான ஆரம்பங்களை தேவன் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார். ஒன்றுமே இல்லை, பையில் இருக்கிறதெல்லாம் செலவழிந்து போயிட்டு, ஆனால் ஏதோ ஒன்று உன்னிடத்தில் இருக்குது, அது ரொம்ப அற்பமாக இருக்கலாம், ஆனால் அதை நீ சரியான நோக்கத்திற்கு செலவிடுவாய் என்றால் அது உன்னை தேவனுடைய மகிமை நிறைந்த திட்டத்திற்குள் உன்னை கொண்டு வந்து இணைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். சவுல் பாவம், பையில் இருக்கிற தின்பண்டம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சான், கழுதியை தேடினாங்களோ இல்லையோ, நல்லா சாப்பிட்ருக்காங்க இல்லையா, வர்ற வழி போகிற அப்படியே பேசிக்கிட்டே பொடி நடையாக மின்னுக்கிட்டே வந்திருக்காங்க. சொல்கிறாங்க கடைசியில் பாருங்களேன், தேவ மனுஷனுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு என்ன இல்லை நம்மகிட்ட, நீங்கள் அதை வாசித்து பாருங்கள், வேடிக்கையாக இருக்கும். 9வது அதிகாரத்தில் அங்கே சொல்லுவாங்க, நம்மகிட்ட இது எதுவுமே இல்லையே, தின்பண்டங்கள் இல்லையே, அப்படி தானே, என்ன போட்டுக்கோ அவசியமா, நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் வரிசையாக சொல்கிறான் பாருங்க, தின்பண்டங்கள் சார் இருந்திருந்தால் அவருக்கு ஒரு அதிரசத்தை மட்டும் கொடுத்துருப்போம். சரி, அப்புறம் அப்பொழுது வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் எல்லாம் சில, நம்ம ரெண்டு பேரும் தின்னி பண்டாரமாக என்ன பண்ணிட்டோம், தின்னி முடிச்சிட்டோம்ப்பா, இருந்திருந்தால் அதிரசத்தை கொண்டு போய் என்ன பண்ணிக்கலாம், அவர் கொடுத்துருக்கலாம். ஆனாலும் வேலை கரைஞ்சிடுறாங்க, கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு கால் சேக்கல், அவ்வப்போது வேலை செய்யும்போது கொடுத்து வச்சிங்களே, அதில் மிச்சம் கொஞ்சம் என்கிட்ட என்ன செய்யுது இருக்கு, அந்த கால் சேக்கல். அல்லேலூயா.
அந்த கால் சேக்கல் அதை கொண்டு பிரயாணித்தால் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அதை விட அதிகமான தூரத்திற்கு அது அவர்களை கொண்டு போனது. அதுதான் கர்த்தருடைய செயல். அல்லேலூயா. அற்பமான ஆரம்பம். இன்னொரு அற்பமான ஆரம்பத்தை நம்ம வாசித்த வசனத்திலேயே சகரியா 4:10 பார்க்குறோம். பாருங்க, வாசிங்க சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஆமென். கையில் இருந்த கால் சேக்கல் என்று சொன்னேன், இப்ப கையில் இருக்கிற தூக்கு நூல். இந்த செருபாபேல் யார் அப்படின்னு சொன்னா, யூத வம்சத்திலே வருகிற ஒரு மகன். ராஜாக்களுடைய வம்சாவளியிலே அவன் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தை முதலதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தாவீதுடைய சந்ததி, ராஜாக்களுடைய பரம்பரை, அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பேர். சாலமோனும் ஆலயத்தை கட்டினான், செருபாபேலும் ஆலயத்தை கட்டினான். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை ஏன்? ரெண்டுமே ஆலயம் தானே இல்லையா? ஒன்று ஆலயம், ஒன்று ஆஸ்பத்திரியா? ரெண்டுமே ஆலயம்தான். ஆனால் ஒன்றிலே மகிமை வித்தியாசமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த முதல் ஆலயத்தை கட்டின சாலமோனுக்கு எல்லாமே சவதரித்து வைக்கப்பட்டுச்சு. அவங்க அப்பா எல்லாமே சேர்த்து சர்ச்சு கட்டுறதுக்கு தேவையான அவ்வளோத்தையுமே என்ன பண்ணிட்டாரு, சேர்த்து ரெடியாக வச்சுட்டார். ஊன்னா கட்டிடலாம் அப்படி இருக்கு ஆண்டவர் ஊஹுன்ட்டார். அல்லேலூயா. நீ இல்லைப்பா, உன் கையில் என்ன இருக்கு? ரத்தம். அதனால உன்னுடைய கர்ப்பப்பிறப்பாக இருக்கிறவன் குமாரனே என்னுடைய ஆலயத்தை கட்டுவான். அவன் கட்டினானா? கட்டினான். எத்தனை வருஷம் கட்டினான் தெரியுமா? 7 வருடம். 7 வருஷமாய் ஆலயத்தை கட்டினான். ரொம்ப சிரமப்பட்டு அழகாக கட்டியிருக்கார் நினைக்காதீங்க. அவருடைய அரண்மனை எப்படி கட்டினார் தெரியுமா? 14 வருஷம். 13 வருடமும் 6 மாதம், கிட்டத்தட்ட எவ்வளவு? 14 வருஷம். அல்லேலூயா. அப்போ அதுலேருந்தே அவர் எதுக்கு ரொம்ப ஈடுபாடோடு கட்டினார் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாலத்தை கட்டும்போது வீட்டை கட்டினார்ன்ற கதை. அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஒருவன் தனக்கு சவதரிக்கப்பட்ட சகலவற்றை வைத்து கொண்டு ஆலயத்தை கட்டுகிறான். இன்னொருவன் செருபாபேல், அவனுக்கு ஒரு பேக்ரவுண்டே இல்லை. ஏனென்றால் அவன் பாபிலோனிய சிறையிருப்பிலே பிறந்தவன். அவன் சிறையிருப்பிலே இருக்கிறான். அவனுக்கென்று ஒன்றுமில்லை. அவனை விடுதலை செய்யும் பொழுது அவன் போகிறான், அரண்மனையும் இருக்கிறது ஆலயமும் இருக்கிறது, ரெண்டுமே இடிபாடுகளாக தான் கிடக்கு. எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? செருபாபேலே, நாம் முதலாவது அரண்மனை கட்டி ராஜ்யபாரத்தை ஸ்தாபிப்போம், நமக்கு தேவையான ரதங்களையும் குதிரை வீரரையும் சம்பாதிப்போம், அதற்கு பின்பு நாம் ஆலயத்தை என்ன செய்யலாம், கட்டலாம். ஆனால் அவன் அப்படி செய்யலை. அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? ஆலயத்தை கட்டினான். எனக்கு அரண்மனை வேண்டாம், நான் ஆலயத்தை தான் கட்ட வேண்டும் என்று சொல்லி அதிக பிரதிஷ்டையோடு தீர்மானத்தோடு கட்டினான். அவன் கையில் என்ன இருந்துச்சு தெரியுமா? தூக்கு நூல். வாள் இருக்க வேண்டிய கரத்திலே நூல் இருக்கிறது, அவ்வளோதான். அற்பமானதுதான். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்கிறார், உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். உன் கரத்தில் இருப்பது அற்பமான ஒன்றாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு ராஜா கையில் இருக்க வேணுமா? நீலாம் ராஜா வாச்சேப்பா. வாளை பிடிக்க வேண்டிய நீ நூலை பிடித்து கொண்டிருக்கிறாயே என்று உலகம் சொல்லலாம். ஆனால் அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ண தேவன் விட மாட்டார். அல்லேலூயா. ஆமென். உன் கரத்தில் அவர் என்ன ரொம்ப அற்பமாக கொடுத்துருக்கிறாரோ, ஆரம்பம் ரொம்ப அற்பமாக இருக்குதா, கவலைப்பட வேண்டாம். உங்களை தேவன் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றப்போகிறார். அல்லேலூயா. ஆமென். எங்கே தூக்கு நூலை பிடித்து கொண்டிருந்தானோ அங்கேயே தேவன் அவனை முத்திரை மோதிரமாக வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இன்னொரு அற்பமான ஆரம்பத்தை நான் ரூத்தின் புஸ்தகத்தில் பார்க்குறேன். ரூத் 2:17-18. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். ஆமென். அல்லேலூயா. சரி, மாமிக்கு கொடுத்தாள் இல்லையா, அவள் சாப்பிட்டு மிச்சமானதை பப்ஸில் பாதியை கொடுத்தா அவளுக்கு, அப்படி தானே? ரொம்ப அற்பமாக இருக்கு. அதுதான் இதை சொல்கிறேன், ரொம்ப அற்பமானது. ஏங்க, ஒரு மோவாப் தேசத்தையே விட்டுட்டு, தன் ஜனத்தையெல்லாம் விட்டுட்டு, மாமியாரே போன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்லி புறப்படுறவ
வரும்பொழுதே ஆண்டவர் அவளை எவ்வளவாய் வரவேற்றிருக்க வேண்டும். அவளுடைய அற்பம் ஆரம்பம் எப்படி இருக்குது? அற்பமா பெத்லகேமுக்கு அப்பத்தின் வீட்டுக்கு வந்திருக்கிறா. வந்த நேரம் பாருங்க, வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே, அறுப்பு அறுக்கிற காலத்திலே வந்துட்டா, அப்பத்தின் வீட்டுக்கே வந்துட்டா. ஆனாலும் ஆரம்பம் எப்படி இருக்கு? அற்பமான ஆரம்பம். ஆண்டவரே, இதுக்கு பின்னாடி உங்கள் கை இருக்குதா? இருக்கு மகளே. ஆனால் ஏன் என்னை இப்படி செய்கிறீங்க? ஏன் நான் சிந்தினதை பொறுக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க? எனக்கு இதை விட மேன்மையான ஒரு ஸ்தானம் இல்லையா? நான் சிந்தினது தான் பொறுக்கணுமா? இல்லை இல்லை, ஆரம்பம் எப்படி இருக்குது? அற்பமாக இருக்குது. ஆனால் எங்கே நீ கதிர் பொறுக்கினாயோ அங்கே நீ எப்படி இருக்க போகிற? ஒரு சீமாட்டி போல உயர்த்தப்பட போகிறாய். அல்லேலூயா. நம்புறீங்களா? பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறார். நிறைய நேரம் அதை நம்ம எடுக்கிறது இல்லை. இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க, நான் திடீர்னு நிப்பாட்டி, யார் அந்த டேனியல் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கத்தை சொன்னால் அவர் உடனே என்ன பண்ணிக்கிறார்? ரிசீவ் பண்ணிக்கிறார். ஆனால் அப்படி இல்லாமல் வார்த்தையாக வரும்பொழுது நமக்கு என்ன இல்லை, ஒரு பிடிபாடு இல்லை. ஆனால் தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாய் தான் இடைபடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? அற்பமான ஆரம்பத்தை ஏற்படுத்த போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாரு? ஆச்சரியமாக நடத்த போகிறாரு. அல்லேலூயா. ரூத்தே பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ரூத்தே நீ கவலைப்படாத, இன்னைக்கு கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் நிறைவாக மாறப்போகுது. நீ யாருக்கு பின்னாடி பொறுக்கிறியோ அவனே உனக்கு முன்பதாக வந்து கையை கட்டி நிற்பான். அல்லேலூயா. நம்புறீங்களா? சில நேரங்களில் அப்படித்தான் நிற்க வேண்டிய நிலை இருந்திருக்கலாம். ஆமென். என்ன சிந்துவானோ அதுதான் எனக்கு கிடைக்கிறது. அறுப்பறுக்கிறவர்களின் பிறகே நான் அலைந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் சீக்கிரத்திலே அதே வயலிலே உன்னை தலை நிமிர்ந்து நிறுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். எங்கே இருக்கிறையோ, எங்கே உனக்கு ஒரு அற்பமான ஆரம்பத்தை தேவன் ஏற்படுத்தினாரோ, தேவன் நிமித்தமாக ராஜ்யத்து நிமித்தமாக ஏற்பட்டதோ, அங்கே ஆசீர்வாதம். வேத பண்டிதர்கள் என்ன சொல்லாங்க தெரியுமா? அந்த ரூத்து பற்றி சொல்லும்பொழுது, அந்த மோவாபைட் உமன் வாஸ் எ ரிச் உமன், மிகுந்த பணக்காரியாக இருந்த ஸ்திரீ. அந்த ஸ்திரீ தான் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? பொறுக்கிக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. சில நேரத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க, நீ ஏன் ஏசப்பாட்டை வந்த? உனக்கு நல்ல குடும்பம் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு ஏசப்பாட்டை எதுக்கு வந்த? பார்த்தியா, நீ வந்ததுனால தான் இப்போ எப்படி இருக்கிற, இப்படி நிலைமையில் இருக்கிற. ஒருவேளை சில நாட்கள் அறுப்பறுக்கிறவர்களுக்கு பிறகே தேவனோடி நிறுத்தலாம். உன் அலைச்சல்களை எண்ணுகிற தேவன் நிச்சயமாய் உன்னை உயர்த்துவார், நிச்சயமாய் உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். உன்னுடைய மேன்மையை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? அளக்க முடியாது. அல்லேலூயா. வயலுக்கு வந்தவள் குடிசைக்கு வந்தாள், குடிசைக்கு வந்தவள் களத்திற்கு வந்தாள், களத்திற்கு வந்தவள் எஜமானுடைய கரத்தை பிடித்தாள். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். எவ்வளோ பெரிய மேன்மை, அற்பமான ஆரம்பம். ஆனால் யாரும் அதை என்ன செய்ய முடியாது? அசட்டை பண்ண முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். நிறைய சொல்லிகிட்டே போகலாம், ஒன்று கூட வாசிக்கலாம். யாத்திராமம் 4:2-17. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்று ஒரு கோல் என்றான். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். அல்லேலூயா. கேட்கிறாரு, வந்துட்டு யார்கிட்ட கேட்குறாரு? ஆடு மேய்க்கிறவன். அப்படிதானே மோசை என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பெரிய பின்னாடி அவர் லாயர்னு பேர் வந்துருச்சு அவருக்கு. அப்படிதானே, லா கிவர், லாயர்னு பேர் வந்தாலும் முதல்ல என்னதான் செஞ்சார்? ஆடு தான் மேய்ச்சார். ஆண்டவர் அழைச்சவங்க பூரா என்னதான் பண்ணியிருக்காங்க? ஏதே ஒன்று மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா கூட நான் வந்து நாய்க்குட்டி வேணும்பான்னு சின்ன வயசில் கேட்கும்போது சொல்லுவார், ஏய் நாயை வளர்க்குறது இல்லைடா அவருடைய அழைப்பு, நீ ஆடுகளை மேய்க்கிறண்டாம்பார். அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அற்பமான ஒரு மேய்ப்பன் வனாந்திரத்திலே தன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறமாய் ஓட்டிக்கொண்டு அப்படியாக இருக்கிற மெய்ப்பன், ஆடோடு பேசி பேசி இப்போ வாயெல்லாம் அப்படி ஆயிடுச்சு, மந்தனாவும் திக்கு வாயும். எனக்கு மந்தனாவும் என்னவும் இருக்குது, திக்கு வாயும் இருக்கு. முன்னாடிலாம் நல்லா பேசுவேன். ஏன்னா எங்கே படித்தவர்? அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஜிப்ட்,
எகிப்தின் பல்கலைக்கழகத்திலே படித்தவர், எவ்வளவு அழகாய் பேசக்கூடியவர். இப்போ ஆண்டவர் பார்த்தார், அந்த பேச்சு அந்த நய வசனிப்புலாம் எனக்கு என்ன இல்லை, தேவையில்லை. நீ பேசுகிற இங்கிலீஷ் அங்கே ஒருத்தனுக்கும் தெரியாது, அதனால் நான் சொல்கிற மாதிரி என்ன செய் கேளுன்ட்டு 40 வருஷம் கொண்டு போய் என்ன பண்ணிட்டார், எல்லாமே மறக்க வச்சிட்டார். அல்லேலூயா. இங்கிலீஷ் பேசுகிறவன்ட்டு பேசிகிட்டே இருந்தால் தான் இங்கிலீஷ் வரும் இல்லையா. சும்மா கொண்டு போய் என்ன பண்ணிட்டார், ஆடோட பேசி, ஆட்டுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி என்னது, பாபா பேபி அவ்வளோதான், பா 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 ஹா ஹா அப்படின்னா போதும், ஆடெல்லாம் வந்துடும். அதே மாதிரி பேசி பேசி இப்போ வாய் என்ன வருது, வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்றதுக்கு பதில் பா 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 பான்றார். ஏன், ஆடோட பேசி பேசி எல்லாமே போச்சு. அற்பமான ஆரம்பம், சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சட்டை கூட கிழிஞ்சு தான் கிடக்குது. அதனால் கேட்டார், நீங்கள் போட்டிருக்கிறது என்னன்னு கேட்டால் கூட பழைய சட்டை தட்டுனா தூசி தான் வரும்னு இருக்கலாம். அதனால் என்ன கேட்டால் தெரியுமா, உன் கையில் இருக்கிறது என்ன, ஒரு கோல். இது ரொம்ப விலையேறப்பட்டதா, ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஒன்றுதுக்கு லாய்க்கில்லை. எவனுக்குமே தேவையில்லைன்னு போட்டிருந்தான். நானே என்ன பண்ணிட்டேன், போகிற வரம் பார்த்து சாஞ்சு போன அந்த மரத்துலேருந்து செய்தி கேட்ட கம்பு தான் இது. ஆட்டுக்கு ஒரு ஸ்டை ஒரு இதுக்கு வச்சுக்கிறதுக்கு தான், நானும் ஒரு மெய்ப்பண்ணு காட்டுறதுக்கு ஒரு கம்பை மட்டும் வச்சுருக்கேன், அவ்வளோதான். மித்த எல்லாம் எகிப்தோடு போச்சு. அல்லேலூயா. அற்பமாக இருக்குது, பரவாயில்ல. இதை கொண்டு யோசனை பண்ணி பாருங்களேன், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் தேவைப்படுது. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறான், பின்னாடி சீறி பாய்ந்து வருகிற ரதமும், அதாவது 600 பிரதான ரதங்கள், அப்படித்தானே, பார்வோனுடைய 600 சாய்ஸஸ் சாரியட்ஸ், ரொம்ப அழகான நேர்த்தியான அந்த குதிரைகளும் ரதங்களும் பாய்ந்து வருகிறது பின்னாடி. என்ன செய்ய தெரியல, ஆண்டவரே நான் அழுகிறேன். ஆண்டவர் சொல்றார், இனி என்னிடத்தில் முறையிடுவது என்ன, உன் கோலை நீட்டி இந்த சமுத்திரத்தை, இதெல்லாம் செய்யலாமா, ஆடு தான் மேய்க்க முடியும் நான் நினச்சேன். அல்லேலூயா. ஆடு மேய்க்கும் போது ஏதோ ஒரு ஓனாயை வந்து அடிக்கலாம் நினச்சேன், ஆனால் இதை வச்சு இதெல்லாம் செய்ய முடியுமா, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அல்லேலூயா. அற்பமாக இருந்த உங்களை தேவன் ஆச்சரியம் உள்ளவர்களாய் மாற்றப்போகிறார். அல்லேலூயா. ஆமீன். சாதாரணமாக நினச்சிருக்கலாம் மற்றவர்கள், ஆனால் உங்களை கொண்டு சமுத்திரங்களும் பிளக்கும்படி தேவன் செய்கிறார். தேவனுடைய செயல். அல்லேலூயா. ஆதார் என்னும் இந்த மாதத்திலே அற்பமான ஆரம்பம், அற்பமான ஆரம்பம். ஆனால் அந்த ஆரம்பம் எப்படி உண்டாகிறது, நாம் வாசிக்கிறோம் 4 ஆரம்பசனத்திலே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே ஆகும். ஆவியினாலே ஆரம்பம், ஆவியினாலே அற்புதம், ஆவியினாலே ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் ஒன்றை சொல்லி முடிச்சிடலாமா? அதான் அங்கே புதிய ஏற்பாட்டில் சொல்லுங்க, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே. ஒரு உதாரணத்தை எடுத்துகிட்டு வருவோம். ஒரு ராஜா வர்றான், அதாவது தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் இடத்துல வந்து, மரணப்படுக்கையிலே படுத்திருக்கிற அந்த எலிசாவின் இடத்துல வந்து, தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாக இருந்தவரே அப்படின்னு புலம்புறான். உடனே அவன் சொல்கிறாங்க, வாப்பா ஒன்றும் கவலைப்படாதவா, கிழக்கே இருக்கிற ஜனலை தர, அம்பை எடுத்துக்கொள், வில்லிலே அதை தொடுத்துக்கொள். அப்படியே தொடுத்துக்கிறான். அவன் பிடிச்சதுக்கு மேலே இந்த தீர்க்கதரிசி தன் கையை என்ன பண்ணுறான், அப்படி பின்னாடி இருந்து தீர்க்கதரிசி அப்படி கையை பிடிச்சிக்கிறான். அந்த நாணேற்றப்பட்ட வில் அதில் அவனும் தன்னுடைய கையை வைக்கிறான், வச்சுட்டு எய்யும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ விட்ட உடனே இந்த வில்லு உறுதியாக பிடிச்சிட்டு அதை விட்ட உடனே அது என்ன பண்ண தெரியுமா, அந்த கிழக்கே இருக்கிற ஜன்னல் வெளியே சல்லுன்னு வெளியே போதும். உடனே சொல்கிறான், நீர் ஆப்பைக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர். அடுத்து ரெண்டாவது சொல்கிறான், அம்புகளை பிடியும், அம்புகளை பிடிச்சாச்சு, தரையிலே அடியும். வேதம் சொல்லுகிறது அவன் 3 விசை அடிச்சுட்டு என்ன பண்ணிட்டானா, அவன் எப்படி ஆரம்பித்தான்னா ஆவியினால் என்ன பண்ணிட்டான், ஆரம்பித்தான். எப்படி முடிச்சிட்டான், மாம்சம். இது ஆரம்பித்தது யார், ஆரம்பிக்க சொன்னது யார், எலிசா. தேவனுடைய வார்த்தையினால் ஆரம்பிக்கப்பட்டதை இவனை நிறுத்தினா, ஏன் நிறுத்தினா, ஏன் நிறுத்தினா, புரியலை அப்படிதானே, அவனுக்கும் புரியலை அதுதான். ஏன் அப்படின்னா, அதாவது அம்பு வில்லு அதை விடுறது இதெல்லாம் யாருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே, ஒரு ராஜாக்கு தெரியும். எப்போ அம்புனா என்னப்பா, வில்லில் வச்சு அதை விடுறதுப்பா, அது எனக்கு தெரியும்பா, ஆனால் அந்த அம்பை பிடிச்சி தரையிலே அடிக்கிறது எனக்கு என்ன செய்யாது, அம்பை பிடிச்சி நேரம் விட்டால் விக்ட்ரி எனக்கு தெரியும்,
ஆனா அந்த அம்ப தரையில் அடிச்சா விக்டரியா தெரியலையே. உனக்கு தெரியாததை சொல்லும் போது அது அப்படியே செய்யறதுக்கு தான் விசுவாசம்ன்ற ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தெரிஞ்சதை செய்யறதுக்கு கீழ்ப்படிதல் போதும், தெரியாததை செய்யறதுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? விசுவாசம். அப்போ அடின்னு சொல்லிட்டார்னா உனக்கு புரியுதோ புரியலையோ, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீ அதை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசம் அவர் சொல்ற வரைக்கும். அதான் சொன்னார் அவர், நீ 5, நீ 3 தடவை அடிச்சிட்டப்பா, ஆனால் நீ 5-6 விசை அடித்திருந்தால் நீ இஸ்ரவேலை தீர என்ன பண்ணியிருப்ப? முறியடிச்சிருப்ப. இப்பயோ உன் வெற்றி கொஞ்சமாக போச்சு. அல்லேலூயா. ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிவடைந்தால் அதன் விளைவு என்னன்னா பூரணமானது நீ என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. உன்னுடைய மகிழ்ச்சி நிறைவாக இருக்காது, உன்னுடைய வெற்றி பெரியதாக இருக்காது. அப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீ ஆவியினாலேயே தொடர வேண்டும். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆவியானவர் சொல்கிற வரைக்கும் தொடர வேண்டும். உங்களில் உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஆதார் மாதத்தில் எதை தேவன் தம்முடைய ஆவியினால் துவக்குகிறாரோ அதை தொடரும்படிக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே மன்றாடி அதை தொடரும்படிக்கு கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நீ கயிறத்தில் பிடித்திருப்பது ஒரு நூல் தான், ஒரு தூக்கு நூல் தான், அல்லது வெறும் ஒரு தடி தான், பரவாயில்ல, ஆரம்பம் அற்பமா இருக்கும், ஆனா உன் ஆச்சரியமா நடத்துவான். எலியாக்கு பிறகு தேவனால் எழுப்பப்பட்ட எலிசா அப்படி துவக்க முடிஞ்சு தெரியுமா? மேல இருந்து கீழே விழுந்த சால்வை, அப்பத்தான் அது ஈரமாக்கப்பட்ட சால்வை. ஏன்னா எலியா அதை பயன்படுத்தும் போது அதை முறுக்கி தண்ணீரிலே அடித்தான்னு எழுதியிருக்கு. தண்ணீரில் அடித்து ஈரமா இருக்கிற அந்த சால்வை திரும்ப கீழே விழுந்தா அது எவ்வளவு மண்ணிலே அது தூசி படிந்து எப்படி இருந்திருக்கும் யோசனை பாருங்களேன். ஆனா அந்த சால்வை, அதுதான் எலிசாவுடைய ஆரம்பம். அந்த சால்வை எடுத்து அதை முறுக்காமல் அப்படியே தண்ணீரில் அடித்தான். கர்த்தர் அற்புதம் செய்தார். அற்பமானவைகள், அற்பமானவைகள். வேலைக்காரனே, வேலைக்காரனே என்று சொன்னவர்கள் அவனை எஜமானாய் பார்க்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய செயல், தேவனுடைய வல்லமையுள்ள செயல், அற்பமானவைகளை ஆச்சரியமாய் மாற்றுகிற ஆவியானவருடைய செயல் இந்நாட்களிலே உன் வாழ்க்கையிலே வெளியரங்கமாக போகிறது. இந்த மாதத்தில், இந்த மாதத்தில், இனி இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களிலே ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், நான் அற்பமான ஆரம்பத்தை ஏற்படுத்தி அற்புதங்களை உனக்குள்ளே நடப்பித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீ பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு மொத்தாசையோடும் அதை தொடர்ந்து கொண்டிரு, அதை தொடர்ந்து கொண்டிரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. Thank you Holy Spirit. நன்றி இயேசுப்பா. Hallelujah.
எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் தருகிறோம். இந்த வார நாட்களில் எல்லாம் நீர் விரும்புகிற எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கும்படி சுமிக்கிறோம். ஆவியிலே ஆரம்பம் பண்ணியிருக்கிறேன், ஆவியினாலே அற்புதங்களை செய்கிறேன், ஆவியினால் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய கரத்தை நாங்கள் பார்க்கட்டும். அற்பமான ஆரம்பங்கள் எல்லாம் ஆச்சரியமுள்ளவைகளாய் மாறட்டும். தேவ மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே பரீட்சையில் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எழுதி முடித்த பிள்ளைகளுக்காக, எழுதி போகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம், உம்முடைய தயவு அவர்களோடு கூட இருப்பதாக. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, மிராக்கிள்ஸ் நடக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கிரியலையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் பிரயாணங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. எல்லைகள் விரிவடைய செய்யுங்க. வியாபாரங்களிலே தேவனுடைய தயவு பெருகட்டும். வேலை ஸ்தலங்களிலே கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகள் மேல் அமர்ந்து வித்தியாசத்தை ஏற்படுத்தட்டும் ஆண்டவரே. சோத்திரமய வாகனங்களை ஓட்டி செல்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய காவல் உண்டாயிருப்பதாக. உடைய இரத்த கொட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் மகிமையான காரியங்களை தொடர்ந்து செய்யும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு மேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் ஆசீர்வாதங்களும் வழிநடத்தல்களும் இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா.